முதல்ல வந்து இந்த படத்தை பற்றி ரம்யா சொன்னாங்க, ஒரு இன்ஃபேக்ட் கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்ககிட்ட சீக்ரெட்டே எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க, நிறையா சீக்ரெட் இருக்குது. ஆனால் நார்மலாக இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக தமிழில் பேய் படம் அப்படின்னாலே வந்து ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் நான் வந்து எங்கள் அம்மா கிட்டலாம் வந்து பயந்துட்டே கேட்பேன், அம்மா அம்மா பாத்ரூம் போகணும், நைட்டு வாமா துணைக்கு அப்படின்னு. ஏன்னா பேய்னா பயமாக இருக்கும். இப்போலாம் ராத்திரியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏ அங்கே பேய் இருக்க வரையா பாத்ரூம் போகலான்ற அளவுக்கு பேயை ஜாலி ஆகிட்டோம். படம்லாம் பார்த்து எல்லா படத்துலையும் வந்து பேயை காமெடி ஆகி பேயை காமிச்சுலாம் சோறு ஊட்டுற அளவுக்கு பேயை வந்து இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து என்ன படம் பார்ப்பீங்க அப்படின்னா முன்னாடி விசு படம் பார்ப்போம், இப்போலாம் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன போய் காஞ்சனா பார்ப்போம் அப்படின்றாங்க. ஸோ பேயே ஒரு காமெடி விஷயமா ஆனதுக்கப்புறம் இந்த பேய் படம் கிட்டத்தட்ட ஒரு 273 வந்ததுக்கப்புறம் இந்த 2-3 வருஷத்தில் தேவியில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் டைரக்டர் விஜய் பற்றி சொல்லும். டைரக்டர் விஜய் வந்து சரி பேய் படம் ஒரு 5 ஜோக்கு அப்படின்னு மூஞ்சியை பயமுறுத்துகிற விஷயம் ஒரு 10 வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த படத்தோட கதையை வந்து அவர் ஹாலிவுட்லாம் போய் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ வேலையும் பண்ணதுக்கப்புறம் இதை 3 லாங்குவேஜில் எடுத்தது வந்து செம்ம கஷ்டமான ப்ராசஸ். அதுவும் என்ன அப்படின்னா, நல்ல நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கும்போது ஒரே ஒரு மொக்க நடிகர் இருந்தால் கூட மொத்தமாக சொதப்பிடும். அதுக்கு ஆதாரமாக நான் அவங்க முன்னாடி நின்றுகிறேன். ஸோ தமிழ் தெலுங்கு இந்தியில் எடுக்கும்போது தெலுங்கில் நடிகர் வந்து செம்ம நிஜமாலே காமெடி நடிகர், நல்ல நடிகர் சப்தகிரி அப்படின்ற ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு போட்டியாக இல்லை இன்ஃபேக்ட் அவரில் பாதி பண்ணும் அப்படின்றத என்னோடய கோலாக இருந்தது. ஆனால் 3 லாங்குவேஜில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ், அதையும் ரொம்ப கம்மியான நாளில் பயங்கர பிளானிங்கில் எடுத்தார். இது வந்து டைரக்டர் விஜய் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஜெயம் ரவி வச்சு ஆரம்பிச்சிட்டார்னு. இது தவிர அடுத்த படத்துக்கு மாதவனோட ஃபுல் கதையும் எழுதி முடிச்சிட்டார் அவர். அந்த அளவுக்கு இஸ் அ பிளான்டு பயங்கரமான டைரக்டர் அண்ட் மோரோவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ வாண்ட் டம் டு சக்சீட் வெல் இன் திஸ் ஃபிலிம் இன்ஃபேக்ட் எல்லா லாங்குவேஜ்லையும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பிரபுதேவா மாஸ்டர் 27 இயர்ஸ் நாங்கள் ரம்யா, எனக்கு அவர் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது திருவாண்ணூர் மருதீஸ்வரர் கோயிலில் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங், அவர் ஷில்பா ஷெட்டி இருந்தாங்க. நான் வந்து அங்கே தூரக்கேந்து பார்த்தேன், எங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸ்கூல் லீவ் போட்டு நான் ஷூட்டிங் பார்க்க போயிட்டு அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரில, பிரபுதேவ மாஸ்டர் பார்க்க வந்திருப்பாங்கன்னு தெரில. ஆனால் மாட்டிக்கிட்டேன், ஸ்கூலில் செம்ம திட்டு திட்டினாங்க. நாங்கள் வந்து எடுத்துக்கிட்ட முதல் ஃபோட்டோ இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த இன்சிடென்ட்டை கரெக்டாக இந்த 27 இயர்ஸ் கழித்து, அது 27 மிஸ்டர் ரோமியோ ஷூட்டிங் அது. நான் வந்து இவருக்கு வந்து இதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கல்யாண சீனில் அவரோட ஃப்ரெண்டாக நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில். ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூ மாஸ்டர். அண்ட் இன்னொன்று வந்து பிரபுதேவா மாஸ்டர் உங்களில் யார் பிரபுதேவா ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து மாஸ்டர் உங்கள் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரம்யாவும் கேட்போம். ஸோ அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் பயமுறுத்தாமல் ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் ஜோக் வரதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். அண்ட் மோரோவர் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் இந்த படத்தில், விஜய் என் ஃப்ரெண்டு தான், நான் எனக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார். தமன்னா வந்து இந்த ஹோம்லியாக கிராமத்தில் மஞ்சள் மேக்கப்லாம் போட்டுருக்கிற எல்லா சீன்லேயும் நான் இருப்பேன். ஆனால் இந்த தமன்னா இப்படி இருக்கிற மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி எந்த சீன்லேயுமே எனக்கு இல்லவே இல்லை. ஸோ தமன்னா இப்படி இருப்பாங்களா அப்படின்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை எந்த சீன்லேயும் ஆடே பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் ஐ சா, ஷி இஸ் வெரி சின்சியர். பயங்கர இந்த நார்த் இந்தியன் பாலிவுட் ஹீரோயின், இந்த இந்தி ஹீரோயின் இல்லை இந்தி தெரிஞ்ச ஹீரோயின் அந்த மாதிரி இருந்தால் பயங்கரமாக சீன் போடுவாங்க. வந்த இடாலே அந்த இடம் வந்து பரபரப்பாக ஆகும்லாம், இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் இருப்பாங்க, அங்கே தமிழ்நாங்கிற அங்கே ஒரு ரொம்ப 10 நாங்கள் பாரு அப்படின்னு இருக்கோம். ஏந்து வந்து நடிப்பாங்க, பயங்கர சின்சியர், வெரி டெடிக்கேட்டட். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் சோனு சூத் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியும், நானும் அவர் வந்து வஸ்தி படத்துலேருந்து எல்லா படத்துலையும் இப்படி தான் பார்த்துருக்கேன். சோனு சூத், ஐ வாண்ட் டிக்கெட் ஃபார் ஜாக்கி சான் ஃபிலிம், ப்ளீஸ் கிவ் அஸ். அண்ட் தேவி படம் அக்டோபர் 7 ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 7 ஒரு முக்கியமான டேட். ரெமோ ரெக்க எல்லாருமே எல்லா படமும் வருது, அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எங்கள் டீம் சார்பாக. ஆனால் ஒரு தைரியம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, த பிராண்ட் டைரக்டர் ஏஎல் விஜய், இவர் வந்து யார் சொன்னாலும் இன்ஃபேக்ட் ஒரு டைலாக் இருக்குது ட்ரெய்லர்லேயே, தம் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் வந்து கூட ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், ஆனால் தம் அடிக்கிறது வைக்கல. நான் கேட்டதை ஷார்ட் மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு. ஆக்சுவலாக அஸ் பிரின்சிபல் ஏஎல் விஜய் படத்தில் இந்த மாதிரி எந்த சீனுமே இருக்காது, கெட்ட வார்த்தை இருக்காது, டபுள் மீனிங் இருக்காது, குடும்பத்தோடு பார்க்குற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழுக்கள் நடனம்லாம் இருக்கும். இந்த படத்தில் அது எதுவுமே இருக்காது. ஸோ எங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பார்க்குற எல்லா ஃபேமிலிக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வி ப்ராமிஸ் யூ தட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி.